ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு அந்த என்ஜாய் பண்ணுற அந்த தன்மைங்கிறது இருக்கும், சந்தோஷமாக இருந்துட்டுருப்பாள் எப்பயுமே. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறதுனே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாளாக எட்டாம் பாவத்தில் இருந்தார் குரு, எட்டாம் இடம்ங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ விலகி ஒன்பதுக்கு வர்றதுனால என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையை, ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஏன்னு சொன்னால் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாள், அது தப்பான வார்த்தையே கிடையாது. ஓடி போகுதல் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். இது என்னன்னு சொன்னால் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அந்த நாளில் சொல்லியிருப்பான். திரைக்கடல் ஓடி அப்படின்னு சொல்கிறார், அதாவது கடலை தாண்டி வெளியூர் பிரயாணத்திற்காக காத்திருப்போருக்கு இந்த குரு பகவான் நல்ல இந்த குருவினுடைய பயிற்சி நல்ல நேரத்தை உருவாக்கி தரும். அப்போது நிறைய இடங்களுக்கு ஓடி ஓடி நம்ம சம்பாதிக்க வேண்டிய அந்த நேரத்திற்கு வந்திருக்கிறோம். ரோமிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தெரிஞ்சு அதை என்ஜாய் பண்ணி பண்ண முடியும் ரிஷபராசிக்காரன். ஒன்பதாம் இடத்து குரு பாக்யஸ்தானம் சொல்லுவோம், பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். இந்த இடத்திற்கு குரு வந்து உட்காரும் பொழுது பொதுவாக குரு நீச்சமாக போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வரலாம். நீச்சமாக இருந்தாலும் கூட ஒன்பதாம் பாவகத்திற்கு அப்படின்னு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அத்தனையும் ஏற்றுக்கொண்டு குரு செய்வார். நேரடியாக அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மேலேயே விழும், ரிஷபராசிக்கார மேலேயே விழும். அதனால் நன்மை தான் நடக்கும். ஏற்கனவே நம்ம ராசியில் ராகு நீச்சத்தோடு உட்காந்துண்டு ஒரு சில உடல்நிலை ரீதியாக ஒரு சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருப்பார், சின்ன சின்ன தொல்லைகள். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ராகுன்னு சொன்னால் அந்த தலையில் பேனு பொடுகு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இப்படிலாம் நிறைய கொடுத்துட்டுருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரால் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கீழே விழுந்து அடிபடுவா, இப்படிலாம் ராகுவினுடைய தொல்லையை அனுபவிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய அத்தனை இந்த ராகுவினால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் அத்தனையிலிருந்தும் காக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே கூடும். இதில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவே நிறைய சாதனையான விஷயங்களை செய்வார்கள். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் நீங்கள். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு சொன்னால் சூரியன், சூரியன் ப்ளஸ் உங்கள் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன், சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் இந்த குருவினுடைய பார்வைங்கிறது இணையும் பொழுது உங்களுடைய திறமை மேன்மேலும் மெருகேறும்னு சொல்லலாம். நல்லா ஷைன் பண்ண போகிறீர்கள் எல்லா இடத்துலையும், நல்லா ஷைன் பண்ணி எஸ்பெஷலி சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல காம்படிஷன்லாம் நிறைய போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவா காம்படிஷனில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களால் நல்லா ஜெயிச்சு வர முடியும், உங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியும். இன்னமும் சொன்னால் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த NCC, ஸ்கவுட்டு, கைட்ஸு அண்ட் ஆல்சோ ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கூட தங்களுடைய திறமையை நிரூபிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களில் பிறந்தவர்கள் சொன்னால் அவள் வந்து கலைத்துறை அதிகமாக ஈடுபடுவார்கள். கலைத்துறை, அந்த கலை, மியூசிக்கல், கான்சர்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாள். அவள் எல்லாருமே நல்ல புகழ் பெறக்கூடிய நேரம். குருவினுடைய பார்வை நேரடியாக விழும்பொழுது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்கோ, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் நன்றாக இந்த வெளி உலகிற்கு பிரகாசம் போட்டு காமிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே நேரம் அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பணியாளர்கள் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸில் உங்களுடைய அந்த முக மலர்ச்சி ப்ளஸ் அந்த ஆகர்ஷணம் சொல்லுவோம், அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக எல்லோருடையும் ரொம்ப நல்ல பேர் வச்சுருப்பீங்க, எல்லோருடையும் ஈஸியாக பழகிடுவீங்க. ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கைங்கிறது தேவை. ஏன்னா ராகு ப்ளஸ் 7 கேத்துங்கிற விஷயம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு சில பணியாளர்களோட கீழ்நிலை பணியாளர்கள்னு சொல்லுவோம், அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கோ, எதையும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய குணத்தை கொண்டவர்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரா, செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரனுடைய காம்பினேஷனுடையவா, கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப்ஸ் கூடலாம் பேசும்பொழுது கொஞ்சம் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து பேசுங்கள், அவ்வளோதான். மிச்சபடி உங்களுக்கும் நேரம் நன்றாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப நல்ல நேரத்தில் இருக்கிறீர்கள். அதிகமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் தாராளமாக அடுத்த முயற்சிகளில் இறங்கலாம். புதிய வீடு கட்டும் முயற்சியில் உள்ளவர்கள் சரி, பொருள் சேமிப்பில் உள்ளவர்களும் சரி, எல்லோருமே ரொம்ப எதை பற்றியும் கவலைப்படாமல் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது அடுத்த ஒரு வருட காலத்திற்கும் இருக்கிறதுன்னு சொன்னதுனால புதிய முயற்சிகள், ஏன்னா இவ்வளோ நாளாக தடைப்பட்டு கொண்டே வந்திருக்கும் அத்தனையும், அந்த தடைப்பட்டு கொண்டு வந்த காரியங்கள் அத்தனையும் இந்த நேரத்தில் தடைகள் விலகும் அப்படின்னு ஒரே வார்த்தையிலே நம்ம முடிச்சிடலாம். தடைகள் விலகும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது நேரம். இதில் ஆவரேஜ் மார்க்கிங் அப்படின்னு நம்ம போட்டோம்னா 75% ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கலாம். 75% மதிப்பெண்கள், நல்ல பலன்களையே அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் குருவானவர். இதில் கிருத்திக நட்சத்திரக்காரை பொறுத்த வரைக்கும் நம சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை அப்பப்போ டெய்லியே காலைல ஒரு 11 சாயங்காலம் ஒரு 11 சொல்லுங்கள் போகிறோம். பெரிய பரிகாரம் எதுவும் அவசியம் இல்லை. காலைல ஒரு 11 ஈவினிங் படுக்கிறதுக்கு கூட ஒரு 11 ஒரு ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ரோகிணி நட்சத்திரக்காரா பிறந்தவா பௌர்ணமி தோறும் சத்தியநாராயண பூஜைங்கிறத பண்ணலாம், பெருமாள் வழிபாடுங்கிறது நல்லம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் அழகான கண்ணன் வழிபாடு பகவத்கீதையை படிச்சுட்டு வாங்கோ, இல்லைன்னா கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்கோ.
நன்னாவே இருப்பாள். குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது.